சிதைக்கிறோம்னு எவர் வந்தாலும் இல்லை, எமனே வந்தாலும் என் கடைசி உயிர். ஸோ என்னோட உயிர் போகிற வரைக்கும் இன்னும் போராடுவோம். நான் சிறைக்கு வரும்போது 6 வழக்கு இருந்தது. எப்படியா 19 வழக்கு என் மேலே வரும்? அடக்குமுறையை கையாளுகிற அதிகார வர்க்கம் தான், அதிகாரிகள் தான் குற்றவாளிகள், அரசு தான் குற்றவாளி அரசு. அந்த நீதி தேவதையை அதிகார வர்க்கம் அதிகாரம் கையில் இருக்குங்கிறதுக்காக வன்புணர்ச்சி செய்யக்கூடாது. அத்து மீறுறீங்க நீங்க, தமிழ வேடிக்கை பார்த்துருவானா? ஒரு ஏட்டையும் ஒரு இன்ஸ்பெக்டரையும் நான் கொலை பண்ண முயற்சி பண்ணணும், வெக்கமா இல்ல? நான் கேக்குறேன், வெக்கமா இல்ல உங்களுக்கு? நீங்க போராடவே கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையை உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு தான் ஜாமீன் கொடுத்துட்டுதான் சொல்லப்படுது. உங்களுடைய அடுத்த நடவடிக்கை, ஒரு காவலர் சொன்னாரு, இந்த தொப்பி மேல சத்தியமா இன்னைக்கு ராத்திரி நான் எப்படி சாப்பிட போறேன் தூங்க போறேன்னு தெரியல, உங்களை இந்த சிறைக்குள்ள இன்னைக்கு வந்து என்னுடைய கைதை உறுதிப்படுத்துறது யார் தெரியுமா? அச்சுதான். உங்களுடைய கௌதமன் விரைவில் கைதாக போகிறாருங்க. எப்போ போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிற நிலையில் எஸ்வி சார் கைதாகி உள்ளே போக போகிறாங்க. அவரை தேடுறாங்க, ஆனால் என்ன சொல்கிறாரு? ஆனால் மனிதாபிமானத்தோடு நடந்துங்க. ஏன் போலீஸ்காரன் வைத்து பிள்ளைகள் உருப்படுறதில்லை அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. உங்களுடைய ஊடகத்துறை சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அப்பட்டமான பொய் வழக்கை நாங்கள் ஓட்டு போட்டு கோட்டைக்கு போன அரசு எங்கள் மக்களை வதச்சி, எங்கள் மண்ணை அபகரித்து, எங்கள் வளத்தை கொள்ளையடிக்கிற இந்த குரூரமான இவர்களுடைய போக்கை எதிர்த்து போராடுகிற எங்கள் மக்களையும் எங்களை போன்ற இந்த மண்ணை காக்கணும்னு நினைக்கிற மானமுள்ள தமிழர்களையும் தொடர்ந்து இந்த அரசு கடுமையாக குரூரமாக பொய் வழக்கு போட்டு சிறையில் தள்ளுறதே புரியா இருக்கு. அடக்குமுறையை ஹிட்லரை போல முசோலினியை போல ஒரு அடக்குமுறை இன்னைக்கு வந்து கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு. இந்திய அதிகார வர்க்கத்தினுடைய அவர்களுடைய ஆதரவோடு இன்னைக்கு தமிழக அரசு இந்த வேலையை செஞ்சிட்ருக்கு. ஒரு விடயம் என்னென்னா, நான் ஒரு தமிழனாக ஒரு மனிதனாக அறம் வெல்லும்னு உறுதியாக நம்புகிறேன். இந்த உலகத்தில் எதை வேணாலும் அழிக்கலாம், மனிதத்தை கூட அழிக்கலாம், அறத்தை ஒருபோதும் அழிக்க முடியாது. அதில் பெரும் நம்பிக்கை கொண்ட மனிதனாக தமிழனாக தொடர்ந்து என் மண், என் 50,000 வரலாறு கொண்ட 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்களுடைய தமிழ் நிலத்தை, எங்கள் தமிழர் வளத்தை, எங்களுடைய பழைய கலாச்சாரத்தை, பண்பாடை சிதைக்கிறோம்னு எவர் வந்தாலும் இல்லை, எமனே வந்தாலும் என் கடைசி உயிர். ஸோ என்னுடைய உயிர் போகிற வரைக்கும் நின்று போராடுவோம், நான் போராடுவேன், என்னுடைய தம்பிகள் மானமுள்ள எங்களுடைய தமிழர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் போராடுவாங்க. நான் சட்டத்தின் மேலே நீதியின் மேலே அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கேன். இப்பவும் நான் நம்புறேன். இன்னைக்கு புறையோடு போயிருக்கலாம், இன்னைக்கு நீதித்துறையை இந்திய அதிகார வர்க்கம் தன் கையில் எடுத்து கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கலாம், ஆனால் அதையும் மீறி நீதியை நிலைநாட்டுகிற நீதிபதிகள் இருக்கிறாங்கன்னு நாங்கள் நம்புறோம். அந்த அடிப்படையில் தான் நான் இன்னைக்கு கூட இன்னைக்கு விடுதலை ஆயிருக்கேன்னு நான் நம்புறேன். இதில் சில நெருக்கடிகள் எனக்கு கொடுத்துருக்கலாம், ஆனால் இந்த நெருக்கடியும் அறம் எங்களுக்கு அரணாக நிற்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆக நான் சிறைக்கு வரும்போது 6 வழக்கு இருந்தது. எப்படியா 19 வழக்கு என் மேலே வரும்? எப்படி வரும்? ஏன் நீதியையும் சட்டத்தையும் தன் கையில் வச்சிருக்கிற அதிகார வர்க்கம் மிக கேவலமாக ஏன் கையாளுது? எப்படி குற்றம் குறைய நாட்டில் அப்பாவிகளை குற்றம் செய்யாதவர்களை சிறையில் அடைச்சா தண்டனை கொடுத்தா எப்படி குற்றம் குறையும்? அப்போ யார் குற்றவாளிகள்? சட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு அத்துமீறுற அடக்குமுறையை கையாளுகிற அதிகார வர்க்கம் அதிகாரிகள் தான் குற்றவாளிகள், அரசு தான் குற்றவாளி அரசு. இதை செய்கிறதுக்கு அருவிருப்படையினால், அதாவது தனக்கு அருவிருப்பை உணரணும். இல்லைன்னா சட்டம்ங்கிறது நீதி தேவதைங்கிறவளை தன்னுடைய தாயாக நினைக்கணும், நீதி தேவதையை தங்கையாக நினைக்கணும், நீதி தேவதையை தன்னுடைய என்ன சொல்றது தன்னுடைய மகளா நினைக்கிறேன். அந்த நீதி தேவதைய அதிகார வர்க்கம் அதிகாரம் கையில் இருக்குங்கிறதுக்காக வன்புணர்ச்சி செய்யக்கூடாது. இன்னைக்கு அதிகார வர்க்கம் நீதியையும் சட்டத்தையும் சிலர்
பண்புணர்ச்சி செய்யுங்க. பண்புணர்ச்சிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும், கற்பழிப்பு. இதை செய்யாதீங்க, இது பாவம். இந்த பாவத்தின் சம்பளம் மரணத்தின் வாயில்னு ஒரு பழமொழி இருக்கு எங்கள் தமிழ், எங்களுடைய இந்த பூமி பந்தினுடைய மூத்த மொழியான எங்கள் மொழியில் இருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணத்தின் வாயில். நான் பேசுவேன். மூன்று முறை என்ன சிறையில் அடைச்சிருக்காங்க இந்த புழல்ல, நான் கலங்கல, நாளைக்கும் கலங்க போறதில்லை. ஆயிரம் முறை என்ன சிறையில் அடைச்சாலும் சரி, என்னுடைய தாய் மண்ணை, என்னுடைய தாய் மொழி தமிழ் பேசுகிற என்னுடைய மக்கள் மேல அடங்கா பற்று இருக்கிற வரைக்கும், என்ன நீங்க எத்தனை முறை சிறையில் அடைச்சாலும் சரி, மரண தண்டனையே கொடுத்தாலும் சரி, ஒருபோதும் நான் இந்த மண்ணில் சாய மாட்டேன், ஓஞ்சி ஒடுங்கி பதுங்க மாட்டேன். இன்னைக்கு மரங்களை வெட்டி மலைகளை சிதைச்சு இன்னைக்கு எந்த திட்டத்தை இங்க நிறைவேற்ற பாக்குறீங்க நீங்க? யாரோட சொத்து இது? தமிழனுடைய சொத்து. தமிழர் மண்ணில், தமிழர் நிலத்தில் தமிழனுடைய சொத்தை தமிழனுடைய அனுமதி இல்லாமல் எடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எவருக்கும் அனுமதி இல்லை. அத்து மீறுறீங்க நீங்க. தமிழை வேடிக்கை பார்த்துருவானா? நீங்க என்ன வேணாலும் அடக்குமுறை பண்ணலாம், எங்கள் மக்களுடைய அனுமதி இல்லாம, எங்களுடைய மாணவர்கள் இளைஞர்கள் அனுமதி இல்லாம எங்களை அடக்கி அச்சுறுத்தி எந்த திட்டத்தை இந்த மண்ணில் நிறைவேற்றணும்னு நினைச்சீங்கன்னா ஒருபோதும் அது நடக்காது. என்னை வந்து மறுபடியும் எனக்கு ஒரு என் மேலே வழக்கு தொடுத்து உள்ளே இருக்கும்போதே கைது பண்ணி வர்ற திங்கக்கிழமை நாளன்னைக்கு நாகூர் நாகப்பட்டினம் கோர்ட்லேயே நான் ஆஜராக சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு நான் குற்றவாளியா? எவ்வளவு 19 வழக்குன்னா உங்களுடைய மகன் மேலே, உங்களுடைய மகள் மேலே, உங்களுடைய உறவினர்கள் மேலே போட்டுருவீங்களா? இது ஒரே மாதத்தில் என்னை வழக்கு தொடுத்து, இது மறுபடியும் ஒரு மாதத்தில் ஏற்கனவே ஸ்டெர்லைட்டுக்கு போறேன்னு வழக்கு இங்கே உள்ள வச்சேன். நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க முன்னாடி இங்கே கைதானவங்க. இதே D1 போலீஸ் ஸ்டேஷன், திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன் தான் என்னை கைது பண்ணி உள்ளே கொண்டு வருது. அப்போ உங்களுக்கு தெரியலையா IPL நான் போறேன்னு? அப்போ உங்களுக்கு தெரியலையா? அப்போ அதுக்கு சேர்த்து கைது பண்ணியிருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே கைது பண்ணிருக்கலாம். ஒரு ஏட்டையும் ஒரு இன்ஸ்பெக்டரையும் நான் கொலை பண்ண முயற்சி பண்ணணும், வெக்கமா இல்லை? நான் கேட்குறேன், வெக்கமா இல்லை உங்களுக்கு? நான் முயற்சி பண்ணனா இவ்வளவு நாளா? அப்ப நடுப்புற என்னை கைது பண்ணீங்களையா? என்னையா அதுல அந்த வழக்கில் என்ன சேர்க்கல? ஏன் என்னை வந்து நான் வந்து ஒரு பூ போல இந்த இனத்தின் மேல ஒரு தாய்மை குணம் கொண்ட இந்த சின்ன வயசுலயும் என் மண்ணு நல்லா இருக்கணும், எங்க மக்கள் நல்லா இருக்கணும்னு போராடுற உரத்தனை ஒரு உங்களுடைய குரூர புத்திக்கு யார் ஒரு முடிவு கட்டுறது? உங்க மேல போய் நீங்கெல்லாம் போய் வழக்கு போட்டா உங்களுக்கு எல்லாம் தண்டனை இல்லையா? இந்த அதிகாரம் வர்க்கம் உங்கள்கிட்ட இருக்குமா? பணமும் அதிகாரமும் ஒரு சக்கரத்தை போல ஒரு மனிதன்கிட்ட இருந்ததா வரலாறே இல்லை. இதான் நியதி. ஒன்று மட்டும் சொல்றேன், குறிப்பாக எத்தனையோ 100 நாள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாள் சிறைய பார்த்தாச்சு, மூணு முறை பார்த்தாச்சு. அதுவும் இந்த முறை 22 நாள். இந்த முறை நிறைய படிக்க முடிஞ்சது. 12 மணி நேரத்துக்கு மேலே எங்களுடைய இந்த பூமி பந்தனுடைய வரலாற்று நாயர்களை பற்றி, எங்களுடைய வாழ்வியல் வரலாற்றை பற்றி எவ்வளவோ படிக்க முடிஞ்சது, எவ்வளவோ சிந்திக்க முடிஞ்சது, எவ்வளவோ திட்டமிட முடிஞ்சது. இந்த மண்ணை இனத்தை நிரந்தரமாக தாக்க முடிவு பண்ணப்பட்ட திட்டங்களை விரைவில் நான் அறிவிப்பேன். அது வரைக்கும் சட்டத்தின்படி நீதியின்படி என்ன தினம் காலையிலையும் மாலையிலையும் கையெழுத்து போட சொல்லியிருக்காங்க. நான் மதித்து நான் கையெழுத்திடுவேன். சட்டத்தை நாளையே மதிப்பேன். நான் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன், சட்டத்தை கையில் இருப்பவர்கள் தவறாக பயன்படுத்த இந்த பூமி, குறிப்பாக இந்த தேசம், குறிப்பாக எங்களுடைய தமிழர் தேசம் வன்முறை களமாக நீங்கள் உருவாக்குறீங்களே தவிர நாங்கள் உருவாக்கலை. திருத்தி பூஜை சம்பந்தப்பட்டவர்கள் நீங்கள் போராடவே கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையை உங்கள்கிட்டருந்து வாங்கிக்கிட்டு தான் ஜாமீன் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. உங்களுடைய அடுத்த அதாவது காவல்துறை அனுமதியோட போராடணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விடயம், வள்ளுவர் கோட்டத்தில் நான் போராடுறதுக்கு கமிஷனர் அலுவலகத்தில் நான் அனுமதி வாங்கி ஒரு நாள் போராடும் போது நான் காலையில் போய் இறங்குற 5 நிமிஷத்தில் என்னை கைது பண்ணிச்சு இந்த காவல்துறை. அப்ப நான் அனுமதி வாங்கினதுக்கு என்ன மரியாதை? அதன் பிறகு அடுத்த போராட்டம் தான் கத்திப்பாரா போராட்டம். சட்டத்தை நான் மதிச்சேன், சட்டத்தை கையில் வச்சிருக்கிறவங்க மதிக்கணும். ஆனால் நான் திரும்பவும் சட்டத்தின் அனுமதியோட போராடுவேன். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், சட்டத்தை தன் கையில் வச்சிருக்கிறவங்க அத்துமீறினா ஒருபோதும் வேடிக்கை பார்க்கணும். ஒருவிட இன்னொன்னு,
என் மேல வழக்கு போட்டது காவல்துறையா இருக்கலாம். காவல்துறையில சில குரூரமான காட்டு மிராண்டித்தனமான அதிகாரிகள் இருக்கிறதுங்கிறது மறுக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேல அற்புதமான காவலர்களையும் சந்திச்சிருக்கேன். இந்த கையிலேயே கூட என்னை கைது பண்ணி உள்ள கூட்டிட்டு வரும்போது அதுல வந்த இளம் காவலர்கள் ஒருத்தருடைய மனநிலை கூட சரியா இல்லை. ஒரு காவலர் சொன்னாரு, இந்த தொப்பி மேல சத்தியமா இன்னைக்கு ராத்திரி நான் எப்படி சாப்பிட போறேன் தூங்க போறேன்னு தெரியல, உங்களை இந்த சிறைக்குள்ள போகும்போது. எத்தனையோ சகோதரர்களை பார்த்தேன், மனிதாவை உள்ள இளைய தலைமுறை காவல்துறையில் இருக்கு, நீங்க அது போலவே இருங்க. அதுபோல இந்த சிறைக்கூடத்தில் இருந்த காவலர், இந்த சிறைத்துறை காவலர்கள் அற்புதமாக ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு இந்த போராட்டத்தை நிறுத்துறாங்க. நாங்கள் நல்லபடியாக தானே உங்களை பார்த்துக்கிறோம், நீங்கள் நிறுத்துறாங்க, நீங்களும் நிறுத்திட்டா என்ன செய்யறது அப்படின்னாங்க. அதனால் காவல்துறையில் உன்னதமான மனிதர்களும் வந்து நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் D1 போலீஸ் ஸ்டேஷன் அந்த மோகன்தாஸுங்கிறவர் இருக்கார் பாரு, கரம்சந்த் தாண்டி காந்தியடிகளுடைய பேரை கொண்டவர், அவர் என்னை கைது பண்ண முறை சம்மன் கேட்டதுக்கு சொன்னார், சம்மன் கேட்டால் அவங்கள நடத்துகிற முறையை வேறன்னாரு. இருக்கட்டும், மனித உரிமை ஆணையம் இருக்கு. ஏற்கனவே நான் போயிருக்கேன், ஒரு இன்ஸ்பெக்டர் டீப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க, தப்பானவங்க தங்களை திருத்திங்க. மனிதாபிமானத்தோட உங்களுக்கான பதவிங்கிறது, உங்களுக்கான பதவிங்கிறது மனிதாபிமானத்தோட சட்டத்தை காப்பாற்றிடுறதான். அதனால் இருக்கட்டும், நான் மதிக்க வேண்டியவங்களை மதிக்கிறேன். அதே நேரத்தில் இந்த காவல்துறையை இயக்கிறது அல்லது காவல்துறைக்கு கட்டளையிடுறது அரசு அதிகாரம். இன்னைக்கு வந்து என்னுடைய கைதை உறுதிப்படுத்துவதாக தெரியுமா? அச்சுதான். கைதுக்கு முன்னாடியே என்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினது யார் தெரியுமா? உங்களுடைய கௌதமன் விரைவில் கைதாக போகிறாரு. எப்போ? போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிற நிலையில் எஸ்வி சார் கைதாகி உள்ளே போக போகிறாங்க. அவரை தேடுறாங்க, ஆனால் என்ன சொல்கிறாரு, என் வீட்டில் எஸ்வி சேகருடைய விசிட்டிங் கார்டு வீசப்பட்டிருக்கு. நான் கைதாகி வந்ததுக்கு பிறகு எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்லுவோம். சேலம் எட்டு வழிச்சாலையை பற்றி நீங்கள் ஊடகத்தில் பேசுகிறதுனால ஒடுக்குமுறையும் அவர் கைது செய்யப்பட்டதான் ஒரு குற்றச்சாட்டு. அதாவது உங்களுக்கு அது தெரிஞ்சால் போதும், என் மேலே சுமத்தப்பட்டது ஐபிஎல்ல நான் 7 காவலர்களை தாக்கி 5 பொதுமக்களையும் அடித்ததாக தான் என் மேலே. அதில் 2 பேரை நான் வந்து கொலை முயற்சி பண்ணேன்னு. என் தாய் மேலே சத்தியமா, என் தமிழ் மேல சத்தியமா, நான் எந்த காவலர்களையும் முறைக்கவும் இல்லை, நான் வந்து எந்த விதமான குற்ற செயலையும் ஈடுபடலை. ஆனால் அந்த 2 காவலர்களும் யோசிக்கணும், நீங்க பாவம் செய்யறீங்க. என்னை முதல் முறை அனுப்பும் போது என் பொண்ணுக்கு ரிசல்ட் இருப்பீங்களாப்பன்னு கேட்டான். என்னை 2வது முறை அனுப்பும் போது என் பையனுக்கு அட்மிஷன், ரெண்டுக்குமே இல்லை. உங்க வீட்லயும் மகனும் இருப்பான், உங்க வீட்லயும் மகளும் இருப்பான், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. வீடா நாடானா? நாடுதான் எனக்கு. ஆனால் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிறேன். ஏன் போலீஸ்காரன் வீட்டு பிள்ளைகள் உருப்படுறதில்லை அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. பாவங்கள் கூட கூட நிம்மதி நிலகொலையும். அதனால் எல்லா காவலர்களையும் நான் சொல்லலை, மனிதாபிமானமற்ற காவலர்கள் தங்களை திருத்திங்க. உங்கள் மேலதிகாரி சொல்லும் போது தவறு நீ செய்யலாம், நான் செய்ய முடியாது என்னைக்கு எழுத்து கேட்குறாங்களோ அன்னைக்கு தான் காவல்துறை மேலே புனிதமான ஒரு பெயர் படி. அதனால் அவர்கள் எந்த இடத்துல இருக்க திருப்பிங்க, என்னிட்ட தவறுன்னு நான் திருப்பிக்கிறேன். அதனால் நீங்கள் 8 வழிச்சாலையை எங்கே போராடிடுவனோ, எங்கே எங்கள் மாணவர்களையும் இளைஞர்களையும் நான் எழுப்பி போராட வச்சிருவனோங்கிற பயத்தில் என் மேலே போய் வழக்கு போடப்பட்டது. நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன திட்டமிட்டாலும் சரி, நீங்கள் பந்தையும் காற்றையும் தண்ணீருக்குள்ளே அமுக்கவே முடியாது, அது வெளிவந்த தீரம்.